ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎஸ்எஸ்பி கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் ஆரம்பிச்சாச்சு, அதில் நம்ம சில்லு நெருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் பாப்சிக்கல் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்ஸ் எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரூட் பாப்சிக்கல் செஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ரெடி பண்ணோம். அதுக்கு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சர்க்கரை 2 டேபிள்ஸ்பூன் போல் பவுடர் பண்ண சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். பவுடர் பண்ணி வச்சு ஆட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரூட் பாப்சிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஆட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கிரேப்ஸு, பொமக்ரேனட், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கிரேப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் மோல்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கிரேப்ஸையும் சின்ன சின்ன நறுக்கியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக் கிரேப்ஸ் ஆட் பண்ணுறேன். கலர் கலராக நம்ம ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாப்சிக்கல் செஞ்சது பிறகு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கும்போதே. இப்போ பிளாக் கிரேப்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை 4 மோல்ட்லேயும் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பாப்சிக்கல் செய்யறதுக்கு இந்த மாதிரி மோல்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் சாதாரண கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணியாச்சு, அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா பொமக்ரேனட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ரெட்டு க்ரீனு பிளாக் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா செஞ்சது பிறகு பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும், பார்க்க செமையாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணது பிறகு நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணோம். ஸோ ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியில் சுகர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சுகர் சிரப் மட்டும் ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா தேங்காய் தண்ணி. 2 மோல்டில் தேங்காய் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மிச்சம் 2 மோல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். நல்ல மேலே வரையும் நம்மளோட ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அன்மோல் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லிட்டை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் 4 மோல்ட்லேயும். ஸோ இது ரெடிமேடுங்கிறதுனால இதிலே லிட்டு வரும். லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஐஸ் ஃபார்ம் ஆகும். அது வந்து நம்மளோட பாப்சிக்கல் மேலே விழுந்துச்சுன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் எப்போவுமே க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். இப்போ இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃப்ரீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா 8 hours ஃப்ரீஸ் பண்ணும். ஓவர் நைட் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸி, ஏன்னா நெக்ஸ்ட் டே நமக்கு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும்போது நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, என்னோடய பாப்சிக்கல் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அன்மோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணியில் அப்படியே வந்து ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் காட்டணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேப் வாட்டரில் ஜஸ்ட்டு 2-3 நிமிஷம் வரைக்கும் காமிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் மெதுவாக எடுக்கும்போது சூப்பராக அன்மோல் பண்ணிடலாம். நம்மளோட ஃப்ரூட் பாப்சிக்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, பயங்கர சில்லுன்னு செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. நல்லா வெயில் வரப்ப சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா பசங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க. நம்மளோட பாப்சிக்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் 2 பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொமக்ரேனட் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சின்னோண்டு பவுலில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா புதினாவில் 4 பவுல் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதை க்ரஷ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணுற கிளாஸில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பொமக்ரேனட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கூடவே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு. லெமன் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் சோடா இல்லைனா ஸ்ப்ரைட் ஆட் பண்ணிக்கலாம். சோடா ஆட் பண்ணும்போது சுகர் சிரப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கடைசியாக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி இதை சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட பொமக்ரேனட் ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சில்லுன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரிங்க் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ண போகிற கிளாஸில் ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக புதினாவில் 4 பவுல் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து நம்ம செஞ்சு வச்சுருக்க லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி லெமன் ஜூஸ் செஞ்சு வச்சுருந்தனால ரொம்பவே ஈஸி. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து லெமன் வந்து சின்ன சின்ன பீசஸாக கொஞ்சமாக நறுக்கி வச்சுருந்தேன், 4 பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது குடிக்கும்போது செமையாக இருக்கும். நம்மளோட லெமன் ட்ரிங்க்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மரில் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் செஞ்சு பாருங்கள். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச ஃப்ரூட் பாப்சிக்கலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோடு சந்திக்கிற வரைக்கும் பாய்.